வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ இந்தியன் ஆர்மியில இருந்து நர்சிங் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கூகுளில் ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜாயின் இந்தியன் ஆர்மி NIC.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட் வரும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதில் இந்த கேப்சா கோட என்ட்ரு பண்ணிவிட்டு என்டர் வெப்சைட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேடர் JCOR அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் வந்து நீங்கள் டச் பண்ணாலே அதுல வந்து லாகின் ஆர் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துடும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து மறுபடியும் நீங்க வந்து இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு என்டர் வெப்சைட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த இமெயில் ஐடி இருக்கும்ல, நீங்க அப்ளை பண்ணப்ப கொடுத்த இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அப்ப கொடுத்த பாஸ்வேர்ட், அதை ரெண்டும் என்டர் பண்ணிட்டு இந்த கோடை வந்து இங்க என்டர் பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். ஓகே, அதாவது இப்போ சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ரேலி வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேலூரில் நடக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து 22ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 22லேருந்து 26 வரைக்கும் நடக்க போகுது. உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ பிரிண்டை கிளிக் பண்ண உடனே கீழே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கீழே வந்தீங்கன்னா இருக்கும். அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும், PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணணும்னா பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி தான். ஸோ உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ அட்மிட் கார்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கான அந்த ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, எந்த டைம் எந்த டேட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் எந்த டைம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ இருக்கும், இதில் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டி அதுக்கு மேலே வந்து உங்களோட சைன் போடணும். ஓகே, செல்ஃப் அட்டஸ்ட்னா அதுதான். ஓகே, நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே சைன் போடணும். இதில் இருக்கக்கூடிய சேம் ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, ஆனால் உங்களோட ஃபோட்டோவாக இருக்கணும், எடிட் பண்ணால் தான் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அதில் ஆல்ரெடி இருக்கிறது தான். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் கொண்டு போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வந்து நீங்க இந்த அட்மிட் கார்டை எடுத்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் 10th அப்புறம் 12th சர்டிபிகேட், ஓகே, அதாவது மார்க்ஷீட் வந்து நீங்க கொண்டு போகணும். அதுக்கு மேல நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்க கொண்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் TC கண்டிப்பா கொண்டு போகணும். TC ஒருவேளை இல்லை அப்படின்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ, நீங்க இப்போ படிச்சு முடிச்ச ஸ்கூல்லையோ அப்படின்னா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ்லயோ போனாஃபைட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். அடுத்ததா டொமிசில், நேட்டிவிட்டி, ரெசிடென்ஸ், இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது குடியிருப்பு சான்று, பிறப்பிட சான்று, இருப்பிட சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதில் ஏதாச்சும் ஒன்று கொண்டு போனால் போதுமானது. ஓகே, ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 காப்பி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ குறைஞ்சது 15 நீங்கள் வந்து கொண்டு போகணும். அந்த போட்டோல வந்து நீங்க தொப்பி போட்டிருக்க கூடாது, கிளீன் ஷேவ் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டிருக்க கூடாது, ஃபேஸ் வந்து தெளிவா தெரியணும். ஓகே, அந்த மாதிரி போட்டோ வந்து நீங்க கொண்டு போங்க. நீங்க வந்து NCC சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, வேற எதுவும் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, இல்லைனா ரிலேஷன் சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா அது இருக்குதுன்னா கொண்டு போங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அஃபிடவிட் கண்டிப்பா கொண்டு போகணும். அஃபிடவிட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்மிட் கார்டை வந்து ஃபோல்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா டேட்டுன் இருக்கும், நீங்கள் ரேலிக்கு என்னைக்கு போறீங்களோ அந்த டேட்டை போடுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு ரேலி நடக்குதோ அந்த பிளேஸை வந்து இதில் ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அஃபிடவிட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் லாகின் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணீங்களா, அந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அஃபிடவிட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதையே நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இதில் வந்து அந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம் எல்லாமே இருக்கும், அந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நோட்டரி லாயர் யார் அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு லாயர்கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க இதை யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து அவங்களே வந்து இதை டைப் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து எங்கே சைன் போடணும், எங்கே சீல் வைக்கணும் எல்லாமே தெரியும். ஓகே, நீங்கள் இப்படியே இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கொடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க, 500 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து அக்னிவீர் செலக்ஷனுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகே, எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இதை நீங்க வந்து வாங்கிட்டு போகணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நீங்க வந்து இந்த ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, ஆர்மியில இருக்கக்கூடிய எந்த செலக்ஷன்னாலும், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் நேவி, அதுக்கப்புறம் மற்ற டிஃபென்ஸ்ல டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில இருக்கக்கூடிய எக்ஸாம், எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி, அந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் புக்ல வந்து உங்களுக்கான அந்த டெஸ்ட் புக் பாஸை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ 399 அதோட ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகே, இப்போ வந்து இதுல ஆஃபர் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த 270 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு, பட் இருந்தாலும் நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அது போக நீங்க சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய அந்த கோடை என்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டும் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. ஓகே, நிறைய எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து இதுல இருக்குது. நீங்க இதுக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி இல்ல, எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.